கைஸ் இந்த வீடியோ பிளாக் ஆனதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு அந்த நான் போடுற கண்டென்ட் பிடிக்கலை போல், ரிப்போர்ட் அடிக்கிறாங்க போல். ஸோ நான் ஒன்று யோசித்தேன், நம்மளாம் இந்தியாவில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஜப்பானில் இருக்க வேண்டியவங்க. ஜப்பான்காரன் எதை எதோ கண்டுபிடிக்கலாம், ஆனால் அந்த ஜப்பானை கண்டுபிடிச்சதே நம்ம அண்ணன் தான். இந்த அனிமே பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் முழுசாக ஜப்பான்காரனாகவே மாறிட்டு வரேன். பேசாமல் ஜப்பானுக்கே போயிடலாம் போல். தாராளமாக போங்க, ஆனால் தனியாக போங்க. போய் சாக்குரோவை படம் பார்க்கணும். அனிமே பாருங்கள் ப்ரோ, லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்க காரணமே அனிமே பார்க்காதான். எல்லாம் டெக்னாலஜி பெட்டர் தான் சிட்டி தமிழ் மூவிஸ். நோ ஃபன்ஸ், அதை விடுங்க. ஜப்பான் போகிறதுக்கான வழியை பார்ப்போம். ஜப்பான் போகிறதுக்கான அத்தியாவசிய விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். உணவு, உடை, மொழி, அப்புறம் ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல் தான் நமக்கு ஜப்பான் ஸ்டைல் தான் இருக்குது. கரெக்டாக இருக்கா கைஸ்? கன்றாவியே. ஓகே கைஸ், ஹேர் ஸ்டைல் ஓகே. அடுத்து உணவு. சாப்பாடை சாப்பிட்டு சொன்னால் கண்ட கருமத்தெல்லாம் சாப்பிடு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. இதெல்லாம் வேணாம், நம்ம தலைவன் நருட்டோ ஸ்டைலில் ராமனை சாப்பிடுவோம். இப்போ ராமனை சாப்பிட்டா சங்கி சும்மா இருக்க மாட்டாங்களே. ஆமாம், நம்ம இப்போ சாப்பிட்ருக்கோம், நம்ம தான் சாப்பிடவே மாட்டோமே. மூணு வேளை அனிமையை பார்த்தே வயிறு ஃபுல்லாக இருக்குது கைஸ். நருட்டோ பாருங்கள் கைஸ், பசி போயிடும், செலவு மிச்சம் ஆகும். அப்படி கூட நம்ம சேவிங் பண்ணலாம். சேவ் பண்ண கற்றுக்கோங்கடா. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணும்னா நான் பிரைம் மினிஸ்டர் தான் ஆகணும். இஸ் அன்பார்லிமெண்டரி வேர்ட், ஹூஎவர் யூஸ்ட் இட் வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் இட். நமக்கு தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாது. வெளியே போனால் ஒரே பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சட்டை போட்டு சுற்றுறது, வீட்டில் இருந்தால் கொட்டை தெரியற மாதிரி ட்ரௌசர் போட்டு சுற்றுறது. இதில் நமக்கு எதுக்கு இந்த ஜாப்பனீஸ் ட்ரெஸ்லாம் தேவையில்லைல்ல, ட்ரெஸ்ஸு போடாமே சுற்றுவோம். வேறு ட்ரெஸ் வாங்கலாம் காசு இல்லை. ஸோ நம்ம ஷினோபி ட்ரெஸ்ஸே போடுவோம். ஜாக் அண்ட் ஜான்ஸ் நருட்டோ. ஓகே கைஸ், ட்ரெஸ் ஓகே. நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. மூக்கை உரைச்சிக்கிட்டே முழுங்கின பாரி பேசினாலே ஜாப்பனீஸ் வந்துடும் கைஸ். எனக்கு ஆல்ரெடி ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரியும். பேசட்டா? தத்தி பயோ, தத்தி பயோ, தத்தி பயோ, தத்தி பயோ, தத்தி பயோ. இன்னொரு வேர்டும் தெரியும் கைஸ். எதை சொல்ல வர யாரா? நான் தத்தி பயோ. உள்ள வச்சிடறா. ஜாப்பனீஸ் கற்றுக்குறோம் யார்கிட்ட? கூகுள் கிட்ட. அதான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கே. பாதி இங்கிலீஷ் டோலிஸ் கிட்ட பேசுகிறதே இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் உதவியோட தான். இப்போ தான் கீபோர்ட்லேயே வந்துடுதேன். நம்ம தமிழில் டைப் பண்ணால் இங்கிலீஷ் வந்துடுது. இப்படிலாம் வந்தால் இங்கிலீஷ் டோலி என்ன, கொரியன் டோலியே கரெக்ட் பண்ணலாம். மஜா கொரியன் டோலிஸ். நான் பொண்ணு எது பையன் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கொரியன் டோலி சார். இன்னைக்கு ஜாப்பனீஸ் கற்றுக்குறோம் கற்றுக்குறோம். முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம், இல்லை நான் மாட்டிப்பேன். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஜாப்பனீஸ் கற்றுக்குறோம். ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஜாப்பனீஸ்லேயே பேசிகிட்டு இருக்க போகிறோம். நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. முதல்ல தமிழ் ஒழுங்காக பேசுகிற, அப்புறம் ஜாப்பனீஸ் போகலாம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க காய்ஸ், எனக்கு தமிழ் எனக்கு எனக்கு தமிழ் வராது. நீ சேனல் வத்தான் சொன்னோ யூடியூப் மொத்தம் கொத்தது கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்துரியுக்கு
அப்போ இனிமேல் நம்ம ஒன்று சொல்ல போகிறதில்லை. கொச்சிருக்கிறாருக்குண்ட நான் தத்தி பயோ உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றத நீங்க பண்ணுங்க. என்னோட வீடியோல கீழே வந்து ஷேர் பட்டன் இருக்குது இல்லையா, அதான் それを信じるのか、寺出すな。Guys, இதுக்கு மேல வீடியோ எடுத்தா என் ஃபோன் வெடிச்சிரும், அந்த அளவுக்கு ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரி பாஷை கற்றுக் கொடுக்குறேன். ஜாப்பனீஸ் பாஷை கூட ஈஸியாக கற்றுக்கலாம், இதில் கன்னியாகுமரி பாஷை தான் நீ கற்றுக்கவே மாட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஏற்கு தாரா நார்மலாகவே ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், புதுசாக எதுவும் இல்லை. ஜாப்பனீஸ் தானே நான் ஒரிஜினலாகவே மூஞ்சி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. பாதி பேர் வடகன்றாங்க, வடக மாதிரியா இருக்கேன், அழகாக தானடா இருக்க, உனக்கு என்னடா கூட நமக்கு நம்மளே சொல்லி ஆறுதல் அடைஞ்சிப்போம். சரி இது ஒரே இந்த அனிமே பார்த்ததுலேருந்து ஒரே மைண்ட் பக்கா இருக்குது கைஸ். ஜிராயா செத்துட்டான்.